இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறது வந்து சப்பாத்தி. யூஸ்வலாக வந்து சப்பாத்தினாலே வந்து எல்லாருமே வந்து நைட்டு டின்னருக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்த பவுல் இருக்குங்களேங்க, நான் ஏற்கனவே வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக நான் வந்து நைட்டு டின்னருக்கும் வந்து சப்பாத்தி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் சாப்பிட்றதுக்கு. மார்னிங் வந்து கொஞ்சம் ரேர் தாங்க, ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து மார்னிங் வந்து சப்பாத்தி செய்ய சாப்பிட்றது வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதனால தான் வந்து எனக்கு வந்து லஞ்சு இல்லை நைட் டின்னருக்கு நான் செய்வேன். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கார குழம்பு இருக்குது, அதனால் வந்து நான் வந்து அது மார்னிங் தான் செஞ்சனால அது அப்படியே இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ மதியானத்துக்கு வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னா சப்பாத்தி தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் செஞ்சிருவேன், அதனால் வந்து எனக்கு வந்து நான் உடனே சில பேர் வந்து சாப்பிடும் போது அப்படியே உடனே போடுவாங்க. எனக்கு வந்து பொதுவாக வந்து சப்பாத்தி செய்யும் போது வந்து அந்த புகை வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும், நாங்கள் வீட்லேயே இருக்கோம்ல, அதனால் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே செஞ்சு ஒரு ஹாட் பேக்லேயோ இல்லை எப்படியோ எவ்வளோ நேரம் இருக்குமோ அதை பொறுத்து நான் எடுத்து வச்சுருவாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து யூஎஸில் வந்து சப்பாத்தி மாவே கிடைக்குமா, அரிசி கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமானு கேட்பாங்க. எல்லாமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. வாழை இலை சேனலுடைய நீங்கள் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் விலாக் பார்த்தாலே உங்களுக்கு, நீங்கள் அந்த கடையோட ஷாப்பிங் விலாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன ஒன்றுன்னா இங்கே வந்து விலை தாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விலை வந்து ஒரு 2-3 மடங்கு நம்ம ஊரில் இருக்கிறதோட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ நம்ம எவ்வளோ பொருள் தான் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியும், ஸோ வந்து நிறைய பொருளும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அரிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அதனால் வந்து நான் வந்து பொதுவாக வந்து சாப்பாடு ஐட்டம் முதல் இந்த மாதிரி ஐட்டம் வந்து இந்த கோதுமாவு அரிசி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் எடுத்துகிட்டு வரமாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி செஞ்ச உடனே ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சுருப்பேன் தட்டில். இது எதுக்காகனா அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சப்பாத்தி சுட்ட பிறகு அது வந்து நான் திருப்பி நான் வந்து மேலே இருக்கிற சப்பாத்தி கீழே இருக்கிற சப்பாத்தியை மேலே சொல்லி மாற்றி வைப்பேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அப்படியே கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரமாக அதே லெவலில் இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிற 2 சப்பாத்தி மட்டும் ரொம்ப சாஃப்டாக ஈரப்பதமாக ஆகி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடும், பிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து எப்போ இப்படி மாற்றி நீங்கள் அது மேலக்கிறது கீழே அப்படி நீங்கள் திருப்பி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் இதுதான். நாங்கள் செஞ்சோம் சப்பாத்தி செஞ்சோன்னா அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வர்றதில்லை, உடனே செஞ்சு உடனே சாஃப்டாக தான் சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் வந்து வச்சாலும் ஒரு மாதிரி வந்து ஹார்டான மாதிரி ஆகிடுது அப்படின்வாங்க. ஆனால் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பவுலில் போட்டு அந்த பவுல் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த மாய்ஸ்ட்ரேஷன் வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து அந்த சப்பாத்தியை வந்து அப்படியே ஈரப்பதத்தை அந்த சூட்டில் வந்து அந்த ஈரப்பதம் வரலங்க, அதில் வந்து அந்த சப்பாத்தியை வந்து அப்படியே சாஃப்டாகவே வச்சுக்கும். நான் சுடுற சப்பாத்தி வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 நாள் வரைக்குமே கூட சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செய்கிறேன்னா இந்த சப்பாத்தி எப்படியும் ஒரு 1-2 மீறோம்லங்க, அதை நான் யூஸ்வலாக சாப்பிட மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். அடுத்த நாள் மார்னிங் நான் அதை எடுத்து சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த அளவுக்கு இந்த டிப்பை வந்து எனக்கு யார் தெரியுமா சொன்னாங்க, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு இந்தி டீச்சர் ஒருத்தங்க அவங்கள வந்து ஒரு வாட்டி நான் மீட் பண்ணும் போது அவங்கள வந்து நான் பார்க்கும் போது அவங்க வந்து கிட்டே நான் கேட்டேன் இன்றைக்கி என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் சப்பாத்தி அப்படின்னு. நான் சப்பாத்தினா நார்த் இந்தியன்ஸ் தான் சப்பாத்தி லைக் பண்ணுவாங்க, சவுத் இந்தியன்ஸ் லைக் பண்ணுவாங்களா சப்பாத்தி, அவங்களுக்கு பூரி தானே பிடிக்கும் அப்படின்னாங்க, பூரி இட்லி தானே செய்வாங்க அப்படின்னாங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி செய்வோம். ஸோ என்ன சப்பாத்தி அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பிளெயின் சப்பாத்தி தான். அவங்க வந்து ஆக்சுவலாக நான் கேட்கும் போது சப்பாத்தியில் ஒரு 2-3 வெரைட்டி சொன்னாங்க, இந்த சப்பாத்தி அந்த சப்பாத்தி இதில் வந்து இந்த மாவு போடுவோம் அப்புறம் இதை போடுவோம் அதை போடுவோம் என்னென்னவோ சொன்னாங்க. பட் எனக்கு எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை என்ன ஷேர் பண்ணாங்கங்கிறது. ஆனால் அவங்க சொன்னதே வந்து ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் உங்கள் சப்பாத்தி எனக்கு நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து சாப்பிடணும் போல் ஆசை வந்துடுச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன நான் ஒரு நாள் எடுத்துகிட்டு வரேனே அப்படின்னாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். எடுத்துகிட்டு வருவேன் நான், நாளைக்கே எடுத்துகிட்டு வரேனே அப்படின்னாங்க. அவங்க வந்து சொன்னது வந்து சாதாரணமாக தான் சொன்னாங்க, பட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்கே எனக்காக சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே
ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நான் லஞ்சுக்கு அந்த சப்பாத்தி சாப்பிட்டேன். ரொம்ப அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி சப்பாத்தி நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த டேஸ்ட்டு நான் அந்த ஹோட்டலில் கூட நான் சாப்பிட்டது இல்லைங்க, அப்படி தான் சொல்லுவேன். எங்கேயுமே அந்த எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இன்னும் எனக்கு வந்து என் மனசுலேயே நிற்கிறது. எல்லோரும் வந்து என் நாக்கிலே இருக்குதுன்னு வாங்க, பட் எனக்கு அந்த டேஸ்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நல்லாவே. அது ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக வித்தியாசமாக இருந்துச்சுங்க அந்த சப்பாத்தியே, வேறு மாதிரி. அது ஏதோ ஒரு அந்த அந்த சப்பாத்தி செஞ்ச கை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப அது பக்குவமாக செஞ்ச மாதிரி எனக்கு வந்து இன்னமும் அது ஃபீல் ஆகுது. அவ்வளோ சாஃப்டாக அந்த அந்த சர்க்கிளாக கரெக்டாக அந்த வட்டமாக அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், என்ன இது என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்க? நான் கூட யோசித்தேன் ஒரு வேளை கோதுமாவை அவங்களே கடையில் போய் அரைப்பாங்க போலகுது, மாவு மிஷினில் போயிட்டு கோதுமாவை வந்து காய வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற அதே பிராண்டு தான் அவங்க சொன்னாங்க. அதே தான் சொன்னாங்க. அதுலேயே வந்து என்னென்ன டிப்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மட்டும் எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் நான் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றுவோம், இப்படி கலக்குவோம், இப்படி மிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து இப்படி திரட்டும் போது இப்படி திரட்டணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புஃப்புன்னு வரும், அந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் சாஃப்டாக வரணும் என்ன பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அவங்க சொன்னதில் ஒரு 20-25% தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கே வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கிற அளவுக்கு சப்பாத்தி வந்து எங்கள் வீட்டில் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கே பெருசாக என்னால் எல்லா டிப்ஸும் சொல்ல முடியுமான்னு இந்த இன்னைக்கு இதில் சொல்ல முடியுமான்னு தெரியல இந்த வீடியோவில், பட் எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும் போது நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டிப்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பவுலில் மூடி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். நான் இன்னொரு நாள் பிசையும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி வந்து முன்னாலே நீங்கள் பிசைறீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து காயாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக நான் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆயிலே நீங்கள் போட்டு மேலே தேடலாம். இந்த இந்த ஆயில் தான் அந்த ஆயில் தான் கிடையாது. நீங்கள் வெஜிடபிள் ஆயிலோ இல்லை கனோலா ஆயிலோ நீங்கள் என்ன ஆலிவ் ஆயிலோ என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆயிலே நீங்கள் போட்டு நீங்கள் வந்து மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஒரு நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் மூடி வச்சாலே உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணாலே வந்து ஒரு 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பு, இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையான்னு தெரியல, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஞாபகம் தெரியல. எனக்கு வந்து காரக்குழம்பு தான் சிம்பிளான ஒரு லன்ச் தான் இன்றைக்கி. பட் வந்து என்னால் வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி வந்து ப்ரிஃபர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி லஞ்சே வந்து சப்பாத்தியாக வச்சுட்டேன். யூஸ்வலாக வந்து சாதம் ரைஸும் சாப்பிட்டு ரொம்ப வந்து போர் அடிச்சிச்சின்னு தான் சொல்லணும். அதனால் சரி இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி, சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் வந்து போர் அடித்தா லஞ்சுக்கே நாங்கள் வந்து பூரியும் செஞ்சு சாப்பிடுவோம். அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து நைட்டில் வந்து நாங்கள் எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் நைட்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு பதில் அப்போ நம்ம ஹெவியாக சாப்பிட்லன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மெனுவை வந்து மிஸ் பண்ணுவோம்ல. அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் இந்த டிஃபன் மெனுவே வந்து லஞ்சுக்கும் சம்டைம்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிம்பிளான ஒரு லஞ்ச் தான், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா பாலை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Don't wanna sleep in, 'cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do.